எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விலாக தான் பார்க்க போகிறோம். சாமி வந்து இருமுடி கட்டுறப்ப எடுத்த வீடியோ தாங்க இது. கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆச்சு, ஏன்னா கோல்டாக இருந்தது. இப்போ கசாயை வச்சு குடிச்சு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு எழுந்தேன். நேரத்துலேயே எழுந்து எல்லா வேலையும் வந்து போயிட்டுருக்கு. பூஜைக்கான செலவெல்லாம் வந்து பையிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இங்கேருந்து சாமி அழைச்சிட்டு போயிட்டு நம்ம அம்மா ஊரில் தான் வந்து இருமுடி. அதனால் வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோங்க. வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாமந்தி பூ, துளசி சாமிக்கு மாலை கட்டுறதுக்காக வந்து நைட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாலை கட்டிட்டு சாமிக்கும் வந்து போகிறதுக்காக வச்சுருக்கேன். சாமிக்கு போகிறதுக்காக பூ மாலை வந்து நானே கோர்த்துருக்கேங்க. சாமந்தி பூ மாலை பிளெயினாக மஞ்சள் கலராக இல்லாமல் இடையில் வந்து அந்த கலர் சாமந்தியை வச்சு கோர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மாலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கையாலேயே மாலை கோர்த்து சாமிக்கு போடும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் அடியில் வந்து துளசி வந்து வச்சு கட்டியிருக்கேங்க. மாலை ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு. கருப்பு சாமி கல் வந்து கழுவி ரெடியாக வச்சுருக்கேங்க. ஜவ்வாது சந்தனம் மிக்ஸ் பண்ண பொட்டெல்லாம் வச்சுட்டு குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தம்பி வந்தால் தான் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணும். இருமுடிக்காக பெச்சிட்டு இருமுடி பை எல்லாமே வந்து அலசி காய வச்சு எடுத்து மடித்து வச்சுருக்கேங்க. பொங்கல் வந்து வச்சாச்சு. சுண்டலும் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேங்க. படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாமி அழைச்சிட்டு போகிறதுக்காக தம்பி வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவாங்க. பொங்கல் வந்து பூஜையிலேயே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து சுண்டலும் செஞ்சு வச்சுருக்கேன். தம்பியும் வந்து வந்துட்டாங்க, வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சாமி அழைச்சிட்டு போகிறதுக்காக பூஜரிகளை நம்ம பொங்கல் சுண்டல்லாம் வச்சு வழிபடுவோம். அதே மாதிரி தான் வந்து கருப்பு சாமி கல்லு பக்கத்துலையும் இலை போட்டு பொங்கல் சுண்டல் வச்சுருக்கோங்க. தீபவத்தி வச்சுருக்க, ஊதுபத்தி வச்சுருக்காங்க. இப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு சாமி அழைச்சிட்டு போவாங்க. சாமியை முதல்ல அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் பின்னாடி தாங்க போவேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா சாமிகளையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் இப்படி தாங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு கோவிலில் போய் இருமுடி கட்டுவாங்க. நான் போன தடவை விலாகலையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேங்க. அதில் இன்னமும் வந்து நல்லா டீட்டெயிலாக இருக்கும். தேவைன்றீங்க லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ தம்பி அழைச்சிட்டு போகிறதுக்கான பூஜை வந்து நடந்துட்டுருக்குங்க. ஐயா போ, நல்ல முள்ளம், நல்ல முள்ளம் சாமியை, ஐயா போ சாமி மாறே, ஐயா மாறே சாமியை. இருமுடி கட்டினதுக்கு அப்புறமா தான் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து தேங்காய் உடைச்சிட்டு தம்பி வந்து கிளம்பிடுவாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு வந்து கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்குமே வந்து அம்மா வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அந்த கற்பூர் வந்து அணைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து தேங்காய் உடைச்சிட்டு மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகங்க. இப்போ தம்பியும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கோயிலாண்ட வந்திருக்கோங்க. இப்போ இருமுடி கட்டினதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. எப்பயுமே வந்து இந்த கோயிலில் தான் வந்து இருமுடி கட்டுவாங்க. இங்கே வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு பாருங்கள். எல்லா சாமிகளும் அழைச்சிட்டு வந்து இருமுடி பையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருமுடி கட்டினதுக்கு அப்புறமா அவங்க வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பூஜைகள் வந்து முடிஞ்சிட்டு சாமி வந்து கிளம்புவாங்க. ட்ராவல்ஸும் வந்து வந்துருச்சுங்க. சாமியை வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஈவினிங்காகவே ஊருக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா வந்து அங்கேயும் நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணோம். அதுக்காக தான் நெய் தேங்காய் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம இருமுடி பையில் அரிசி போடும்போது சில்லற காசு வந்து சேர்த்து போடுறது வந்து வழக்கம். நம்ம இருமுடி பையில் அரிசி போடும்போது ஏதாவது கண்டிப்பாக வந்து வேணுமா கண்டிப்பாக நடக்குங்க. அந்த காணிக்கை சபரிமலை இருக்க ஐயப்பன் கோவிலில் போய் சேர்ந்துடும். அந்த காணிக்கை நம்மளோட வேண்டுதலும் சாமி காலடியை சேர்ந்துடும். கண்டிப்பாக நம்ம வேணுனது நடக்கும். இருமுடி பையில் அரிசி போடக்குள்ள ஏதாவது வேண்டிட்டு நம்ம வந்து அரிசி போடணும். இந்த நல்ல நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் இறைவனை நம்ம மனசார வந்து வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு சாமிக்கா இப்போ நெய் தேங்காய் எல்லாம் வந்து ரெடி பண்ணி இருமுடி கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். காலையில் 6 மணிக்கு மாலை ஓட்டிட்டு மாறுகளை கேட்டால் ஒரு மாதம் நான்
இவ்வளோ நேரம் கோவிலில் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்தது, இப்போ கரண்ட் வந்துருச்சுங்க. கரண்ட் வந்ததும் சாமி பாட்டு, இங்கே நிற்கிறதுக்கே வந்து ஒரு தெய்வீகமாக இருக்குது. மாமாவுக்கு இருமுடி கட்டியாச்சு, அடுத்தடுத்து சாமிகளுக்கு இருமுடி கட்டிட்டு தம்பிக்கு வந்து இருமுடி கட்டுவாங்க. தம்பி எப்பயுமே நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகும்போது அம்மாவுக்கும் வந்து சேர்த்து நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க. வருஷ வருஷம் நெய் தேங்காய் வந்து இப்படி தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 18 படிக்கும் பூ அலங்காரம், அந்த சாமிக்கு மாலை அலங்காரம் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சிங்க. நம்ம இறைவனை வந்து எதெல்லாம் வச்சு வழிபடுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு நம்ம மனசார நினச்சி வழிபடுறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம். சாமி வந்து பொருளெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து மனசு தான் பார்ப்பாங்க. நாம் வந்து மனசார வேண்டிக்கிற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு நம்ம வந்து வேண்டுதல் வைக்கணும். வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும். அம்மாவோட நெய் தேங்காய் பாருங்கள், அம்மா வந்து நெய் ஊற்றுறாங்க. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு வேண்டுதல், பிரார்த்தனை, நம்பிக்கை எல்லாமே வந்து இருக்குது. இந்த நெய் தேங்காய் எடுத்து போய் நம்ம கோயிலில் உடைக்கும் போது பார்த்தோமா, அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி இருக்கும், அது நல்லா துவஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி இருந்தால் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நான் வந்து எல்லா வீடியோவும் அப்டேட்டாக வந்து ஷார்ட்ஸில் போட்டு விட்டுருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா சாமிகளுக்கும் வந்து இருமுடி கட்டியாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை வந்து நடக்கும், பஜனைக்கான ஏற்பாடு தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சிறப்பு வழிபாடு, பஜனை எல்லாம் முடிஞ்சுட்டு சாமிங்க சாப்பிட்டு கிளம்புறதுக்கு சாயங்காலம் ஆகுங்க. சாமியை வழி அனுப்பி வச்சுட்டு நிறைய நேரம் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, லேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து எடுத்தது. நம்ம சாமிங்க வர வரையிலும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணணுங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்து நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். தீபம் ஏற்றி வச்சு சாமிக்கு வந்து நம்ம செடியில் இருக்க ரோஸ் பறித்து வச்சு விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணிட்டோம். நம்ம ஈவினிங்கும் வந்து விளக்கேற்றணுங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.